புது ட்ரெஸ் இருக்கா? வெள்ளம் வாங்கிட்டீங்களா? கரும்பு எங்கே வாங்க போகிறீங்க? பானை எங்கே இருக்குது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பயங்கரமாக பிளான் பண்ணிருப்பீங்க. பிளான் பண்ணாமல் நீங்கள் இன்னும் மந்தமாக இருக்கிறீங்க. ஆஃபீஸ் மெயில் தான் செக் பண்ணிடுறீங்கன்னா தயவுசெய்து இந்த மெயிலெலாம் டெலீட் பண்ணிருங்க. பொங்கல் வந்துச்சு, செலிப்ரேஷன் மூடு, ஊரே அப்படியே பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ மழை கிழை அதெல்லாம் மறந்து நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் டல்லாக இருக்கிறீங்க? ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் மூடு செட் ஆயிடுச்சா? ஆகலையா? இப்போ ஒரு சாங் போடுறேன், அந்த ஃபீல் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள். தலை அந்த பாட்டு போடுங்க தலை. காத்து கது மேல படுமே, அது ஆடி அவனை தொடுமே, சேர்ந்து பாடுமே. அறுவடை நாள் திருநாள் பொங்கல் நாள் புது நாள் அறுவடை நாள் திருநாள் பொங்கல் நாள் புது நாள் பொங்கல பொங்கல பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல பொங்கல பொங்கல் பொங்கலோ பொங்கல். வீரம் விளைஞ்ச ஊரு மீச மேல கம்பீரம் பாரு தமிழர் பெருமை சொல்லும் தை திருநாளை உங்கள் விஜயுடன் இணைந்து கொண்டாடுங்கள். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், மனசு உடஞ்ச நிலையில இருந்தாலும், சந்தோஷமா சிரிக்கணும், ஜாலியா சும்மா சூப்பரா ஆகணும்பா அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களாம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து அதிக எது ஷோவில் சிரிச்சா போச்சுற அவனோட வீடியோஸ்லாம் பார்த்தா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய செலிபிரிட்டிஸே சொல்லியிருக்காங்க. அனிருத்லாம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஏங்க எனக்கு டைம் பாஸ் ஆகலாம், நான் கண்டிப்பாக இதாங்க பார்ப்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சா போச்சு டீம். உன் ஸ்கூலை தர மட்டம் ஆகிடுவான். இதுவே தர மட்டும் தான் இருக்குது பாப்பா பயப்படுதியா? ஹேய் ஹேய் குழந்தை என்ன வைப்ரேஷன் மூடில் போட்டு வச்சிருக்கியா அஞ்சலி? அவங்க அந்த சைடு ஒரு கெத்தாக இருக்காங்களா? இப்போ அவங்களுக்கே லைட்டாக பரவாயில்லையாப்பா, அந்த புதுசாக வந்து பசங்க நல்லா பண்ணுறாங்களே, சூப்பர்ப்பா அந்த பசங்க அப்படின்னு அவங்களே பாராட்டுற அளவுக்கு வந்துருக்குது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கலக்க போகுது யார் டீம். நீ தான் பிரியாமணியா? ஆமாம். கோயிலில் கட்டின பழைய மணி மாதிரி பகல்லே குடிச்சிட்டு எப்படி தூங்குறாங்க பார்த்தியா? ஏ தீனா, அந்த சரத்து பையன் வந்துட்டான், ஏந்துடுறா. சுபா, அவனை லேடி கட்டப்பில் பார்க்க முடியாது தான் சுபா படுத்திருக்கேன். ஸோ கலக்க போகுது யார் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த சைடு, சிரிச்சா போச்சு டீமும் இந்த சைடு, ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களா அவங்களா அப்படின்ற போட்டி வந்ததுன்னா, அங்கே கலாய் எந்த அளவுக்கு இருக்கும், கிண்டல் எந்த அளவுக்கு இருக்கும், இன்னும் மாதிரி ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்கும், இப்படி ஒரு ஷோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கே நான் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். சூப்பருங்க அப்படின்னு தான் செம்ம ஜாலியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். பார்த்தா உண்மையிலே இப்படி ஒரு ஷோ ரெடி பண்ணிட்டாங்க, நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவாங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ண ஷோ பொங்கல் ஸ்பெஷலில் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தமிழர் பெருமை சொல்லும் தை திருநாளை உங்கள் விஜயுடன் இணைந்து கொண்டாடுங்கள். நீயா நானா இந்த ஷோ வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பார்ப்போம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ நீயா நானாவில் வந்து ஒரு டாபிக் எடுக்கிறாங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் டிவியில் பார்ப்போம். அதில் யாரா ஒருத்தர் ரொம்ப சூப்பராக பேசுகிறார் அப்படின்னா, அவர் பேசுனதை மட்டும் கட் பண்ணி ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ அதிலேயே போடுவாங்க, அதுக்கப்புறம் பயங்கர ட்ரெண்டிங்காகவும் ஷேர் ஆகும், எல்லாரும் அதை வந்து அப்படியே பார்த்துனே இருப்போம். ஆனால் நீயா நானாலாம் ஒரு டாபிக் எடுக்கிறாங்க, டாபிக் எடுத்த உடனே அது ட்ரெண்டிங் ஆகுது. இப்படி ஒன்று நடந்துச்சாமே, இப்படி ஒன்று நடந்திருக்காமே, அது இப்போ நீங்கள் போட போகிறீங்களாமே, இதனால தள்ளி வச்சுருக்கீங்களாமே, உண்மையாவா, சண்டே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டே இருக்காங்க ஃபேஸ்புக்கில். என்னடா டாபிக் எடுத்ததுக்கே இப்படியா, அப்போ எபிசோட் வந்ததுன்னா அப்படின்ற அளவுக்கு க்வெஸ்சன் மார்க் இருந்தது. யாரை பற்றி பேசுகிறோன்னா, இளைய தளபதி ஃபேன்ஸ், இந்த சைடு தலை ஃபேன்ஸ், ரெண்டு பேரும் நீயா நான் கூட்டு வந்து உட்கார வைக்கிறோம். இவரா அவரா அப்படின்றது நம்ம பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஏன் இளைய தளபதி பிடிக்கும், உங்களுக்கு ஏன் தலையை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் அவங்களுக்கு ஏன் அவங்க ரசிகராக இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இதனால் அவங்களோட டை ஹார்ட் ஃபேனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மேட்டர்லாம் சொன்னாங்க. எப்படி அவரை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனால் ஷோ முடிஞ்சு போகும்போது தலை ஃபேன்ஸ் இருக்கட்டும், தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக பேசிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. தலையும் தளபதியுமே ஃப்ரெண்டு தான், அப்புறம் தலை ஃபேன்ஸு தளபதி ஃபேன்ஸுன்னு அடிச்சுக்க போகிறாங்க. ஸோ எல்லாம் வந்து நல்லபடியாக போச்சு.